வர 28-29 தேதிகளில் வேலைக்கு வராத எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் வழங்கப்படாதுன்னு தலைமைச் செயலாளர் இறையன்பு சொல்லியிருக்காரு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிடுவது உள்ளிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நடவடிக்கைகளை கண்டித்தும் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வர 28-29 தேதிகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு திமுக, இடதுசாரி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு போராட்டத்தில் பங்கேற்கிற எம்ப்ளாயிஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே மாதிரி மின்சார வாரியமும் சம்பளம் வழங்கப்படாதுன்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. இந்த நிலையில தலைமைச் செயலாளர் இறையன்பு பிறப்பித்த உத்தரவுல 28-29 தேதிகளில் வேலைக்கு வராத எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் வழங்கப்படாது. அன்னைக்கு வேலைக்கு வந்த வராத எம்ப்ளாயிஸோட பட்டியலை துறை வாரியா அனுப்பி வைக்கணும்னு தெரிவிச்சிருக்காரு.